சத்குரு வாழ்க ஹாய் டியர்ஸ் ப்ரெக்னென்சி பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தயவுசெய்து எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய படித்தவங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க என்னோடய வியூவர்ஸு ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் அம்மா அப்பாலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாட்டி அத்தை எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன் ப்ரெக்னென்சி அப்படின்றதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது கடவுள் அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் அது கிடைச்சதை நம்ம போற்றி பத்திரமாக உடம்பு பத்திரமாக அந்த 10 மாதம் சுமக்கிறத வந்து நல்லபடியாக சுமக்கணும் சந்தோஷமாக சுமக்கணும் நமக்குள்ளே ஒரு கருவறை எது சொல்லுங்கள் யூட்ரஸ் கோயிலோட கருவறை இருக்குது பாருங்கள் இருட்டாக இருக்கும் பாருங்கள் அது உள்ள ஒரு விளக்கெரியும் அங்கே கடவுளோட தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம கருவறை நம்ம கர்ப்பம் நம்ம வந்து நம்ம கர்ப்பக்குழா வந்து கருவறை வந்து கோயிலுக்கு சமானம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது ஸோ குழந்தை கூட தெய்வமாக தான் நம்ம பாவிச்சுக்கணும் அது உள்ளுக்குள்ளேயே எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா புதுசாக நம்ம உடலில் உள்ள ஒரு புது மனிதன் உள்ளே வந்திருக்கு மனிதன் குழந்தை பொண்ணோ ஆணோ எது இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் கை காலெலாம் நல்லா இருந்து எல்லா உறுப்புகளும் நல்லா இருந்து நல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துட்டே இருக்கணும் நம்ம எப்போவுமே ப்ரேயர்ஸ் தான் 3 மாதம் வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நம்ம அதை பொறுத்துக்கணும் ரொம்ப வாமிட் வருதுன்னு வைங்க மாதுளம்பழம் போமோக்ரனேட் அதுதான் பெஸ்ட் மெடிசன் எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போமோக்ரனேட் அது வந்து மாதுளங்க ரசாயனம் கூட கிடைக்குது இப்போ அலோபதி ஷாப்பில் கூட கிடைக்குது ஹோமியோபதி ஷாப்பில் கூட கஷாயம் மாதிரி கிடைக்கும் அதை வாங்கி குடிச்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாமிட் வராமல் ஃப்ரெஷ்ஷாக்கிடும் வாமிட் வந்தால் பரவாயில்ல அதனால் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் பால் நிறைய குடிக்கணும் 5th மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுவீங்க ஆனால் உங்களுக்கு உடலில் வந்து ஒரு மாற்றம் வந்துடும் எல்லாமே மாற்றம் வந்துடும் உடம்பில் வந்து வயிறு தெரிய ஆரம்பிச்சிரும் செஸ்ட் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிரும் எல்லாம் ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம வந்து சும்மா படுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்கும் மனசு சொல்லும் தூங்கு தூங்குன்னு சொல்லும் தூங்கக்கூடாது பிரிஸ்காக இருந்தால் தான் பாப்பாவும் நல்லா பிரிஸ்காக சாப்பிட்டுக்கிட்டு பசி எடுக்கிற உங்களை பசி சாப்பிட்டுட்டு பசி எடுக்கும் நீங்கள் உடனே சாப்பிடுவீங்க இல்லை நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா பாப்பாவும் தூங்கிட்டே இருக்கும் அதனால் பிரிஸ்காக இருக்கணும் 5th மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாக்கிங் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் இப்போ தான் உங்களுக்கு யூடியூப்லேயே எல்லாம் வந்துடுது வாக்கிங்லாம் பண்ணலாம் நல்லா பண்ணலாம் வெளியில் போகும்போது மாத்திரம் வேப்பலையை மறக்காமல் நம்ம கையில் அம்மன் மாதிரி எடுத்துகிட்டு போகணும் ஒன்று ஒரே ஒரு இணுக்கு எடுத்து தலையில் சொருக்கிக்கலாம் இல்லாட்டி கையிலையோ ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பேக்லேயோ இல்லை கார்லேயோ சொருக்கி வச்சிடணும் அம்மன் நம்ம கூட துணைக்கு வருவாள் ஏன்னா நைட்லாம் போய் லேட் நைட்லாம் வெளியில் போயிட்டு வரக்கூடாது மெயினாக சப்போஸ் அப்படி நம்மளுக்கு தவிர்க்க முடியாமல் இருந்துச்சுன்னா போனோம்னா நம்மளை வந்து தெய்வம் கூடவே வரா அம்மன் கூடவே வரான்னு ஒரு ஐதீகம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது 6th மந்த் எப்படி இருக்கும் ஒரு ட்ரைமெஸ்டரும் ஒரு மாதிரி இருக்கும் நல்ல சாப்பாடு பிடிக்கும் சாப்பிட பிடிக்கும் நல்ல வெயிட் போட்டுக்கலாம் வெயிட் போட்டால் என்ன அப்புறமா ஜிம் இருக்கவே இருக்குது ஜிம் போய் குறைச்சிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கலாம் வாக்கிங் பண்ணி குறைச்சிக்கலாம் வாக்கிங் நல்லா பண்ணணும் இப்போ வெயில் நல்லா வாக்கிங் பண்ணணும் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் பண்ணணும் இப்போ கொரோனா இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளியில் எங்கேயும் போய் எட்டி கூட பாத்திரக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டாக சாப்பிடணும் டேட்ஸ் சாப்பிடணும் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கிற சாப்பாடாக சாப்பிடணும் வெஜ்ஜு நான்வெஜ் எதுனாலும் உங்கள் விருப்பம் எது பிடிக்குதோ சாப்பிட்லாம் மாம்பழம் சாப்பிடக்கூடாது பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது பப்பாயா சாப்பிடக்கூடாது அது அந்த காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டாக்டர்ஸ் இப்போல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க பட் ட்ரை டு அவாய்ட் இட் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தால் வெத்தலை போட்டுக்கலாம் கால்சியம் கண்டென்ட் நிறைய இருக்குது 2 வெத்தலை எடுத்துகிட்டு கொஞ்சம் உண்டு சுண்ணாம்பாதில் கால்சியம் இருக்குது பார்த்தீங்களா போட்டுக்கலாம் இட்ஸ் குட் ஃபார் டைஜஷன் அப்புறம் 7th மந்த் சில பேர் 7th மந்த் வளகாப்பு பண்ணுவாங்க 9th மந்த் பண்ணுவாங்க அவங்கவுங்க விருப்பப்படி பண்ணுவாங்க அந்த திஷ்டியெலாம் வராமல் இருக்க வேப்பை இனுக்கு எடுத்து வேப்பிலையோடைய ஒரு ஸ்டெம் எடுத்து தான் ஃபஸ்ட்டு காப்பாக போடுவாங்க அதுக்கப்புறம் தான் வெள்ளிக்காப்பு தங்கக்காப்பு அப்புறம் எல்லா வலையிலும் அடுக்குவாங்க எப்போவுமே நம்ம கடவுளை நம்ம முன்னின்னு வச்சுக்கணும்
கால்லாம் வீங்குது, உடம்பெல்லாம் புசு புசுன்னு இருக்குன்னா பார்லி வாட்டர், அப்பப்போ பார்லி வாட்டர் குடிச்சிக்கலாம். நல்ல யூரின் வந்து ஸ்டாப், யூரினரி ப்ராப்ளம்லாம் வராமல் பார்லி வாட்டர் நல்லா குடித்து அந்த யூரின் எக்ஸ்க்ரீஷனில் எல்லாம் கால் வீக்கம்லாம் சரியாயிடும், நல்லா இருக்கும். உப்புலாம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சாப்பிடுங்க, மாசத்தீர சாப்பிடுங்க. மெயினாக எப்போவுமே நல்லதே கேளுங்க, காதால் பாட்டு போடுங்க, நல்ல பாட்டு, சினிமா பாட்டு. உங்களுக்கு எது பிடிக்குமோ, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, என்ன லாங்குவேஜ் பிடிக்குமோ போடுங்க. நல்ல சாமியோட பாட்டை சாண்டிங் போடுங்க. இப்போ தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த்லேருந்தே நல்ல லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவான் பாப்பா. அதனால் குழந்தைக்கு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா வந்து அவங்க சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டில் இருக்கிறச்சியே திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள் சொல்லுவாங்களாம், சொல்லி 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 சத்தமாக படிப்பாங்களாம். அவங்க நினச்சிப்பாங்க இந்த குழந்தைக்கு கேட்கும், கேட்கட்டும்னு நினைப்பாங்களாம். அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் ஒன்றரை வயசில் திருப்பி விடாமல் திருக்குறள் சொன்ன உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சான் அந்த குழந்தை. இப்போ ஒன்றரை வயசில் மூணு வயசுக்குள்ளே எல்லாம் திருக்குறளும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சான். அதே மாதிரி தான் நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சாமி பாட்டு ஏதோ ஒன்று ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் அது பாருங்கள் எல்லாம் சொல்லி உங்களை மகிழ்விக்கும். பிறந்த உடனே குழந்தை அழ ஆரம்பிச்சிரும், ஐயோ ஏண்டா இந்த உலகத்தில் வந்து மாட்டிட்டோம், அம்மா வயிற்றுக்குள்ளேயே அழகாக இருந்தோம், சாப்பாடு கிடச்சது, ஒரு வேலை இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அழுமா. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் வந்துட்டு அது சந்தோஷத்தை வெளிப்படுறது. அப்போ எப்படி கற்றுது, அம்மான்ட்டு தான் கற்றோம். அம்மாவை கூப்பிடும், அம்மாவை பூரிக்க வைக்கும். அதனால் சந்தோஷமாக இந்த ப்ரெக்னென்சி ஒரு பெரிய நம்ம லைஃப்பில் ஒரு இந்த 10 மாதம் சுமக்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். இது gifted from God. அதனால் இது கிஃப்டடு, நம்ம அதை நல்ல பேணி பாதுகாத்து அழகாக குழந்தைய வளர்க்கணும். நல்லது சொல்லி கொடுங்க, நல்ல உங்களோட டேலண்ட்ஸ்லாம் அதுக்கு வெளிப்படுத்துங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நிறைய பேர் ப்ரெக்னென்சி பற்றி கேட்டிருந்ததுனால அந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன். எல்லோரும் டீட்டெயிலாக இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குன்னா உங்கள் பேரண்ட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா வந்து சாப்பிடணும், அதுதான் மெயினாக இருக்கிறது, வந்து நல்லா ஃபைபர் ரிச் ஃபுட்டாக சாப்பிடணும். ஸ்டே பிளஸ்ட், வாழ்க வளமுடன்.